ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் பிரேக்கியல் பிளக்சஸ் பார்க்கலாம். ஸோ பிரேக்கியம் அப்படின்னாவே ஆம்னு அர்த்தம். ஸோ பிளக்சஸ் அப்படிங்கிறது நெட்ஒர்க் ஆஃப், ஸோ நெட்ஒர்க் ஆஃப் நர்வ்ஸ் சப்ளைங் த ஆம், கை ஃபுல்லாக சப்ளை பண்ணக்கூடிய குரூப் ஆஃப் நர்வ்ஸை தான் நம்ம பிரேக்கியல் பிளக்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிரேக்கியல் பிளக்சஸ்க்கு அஞ்சு பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரூட்ஸ், ஒன்று வந்து ரூட்ஸ், ரெண்டாவது வந்து ட்ரங்க், செகண்ட் ஒன் இஸ் ட்ரங்க், மூணாவது டிவிஷன்ஸ், ஃபோர்த் ஒன் இஸ் கார்ட்ஸ், ஃபிஃப்த் ஒன் இஸ் பிரான்ச்சஸ். அந்த மாதிரி இதுக்கு அஞ்சு பார்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பிரேக்கியல் பிளக்சஸோட ரூட் வேல்யூ பார்த்தோம்னா C5 to T1, C5, C6, C7, C8 and T1. ஆக்சுவலாக சில இண்டிவிஜுவலுக்கு C4 கான்ட்ரிபியூஷனும் இருக்கலாம், இல்லைன்னா T2 கான்ட்ரிபியூஷனும் இருக்கலாம். ஸோ C4 கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சுன்னா நம்ம அதை ப்ரீ ஃபிக்ஸ்டுன்னு சொல்கிறோம். ப்ரீ மீன்ஸ் பிஃபோர், ஸோ முன்னாடி, ஸோ ப்ரீ ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்கிறோம். அதே T2 இன்வால்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம போஸ்ட் ஃபிக்ஸ்ட் பிளக்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் இஸ் ஹவ் ப்ரீ ஃபிக்ஸ்ட் அண்ட் போஸ்ட் ஃபிக்ஸ்ட். இந்த பிரேக்கியல் பிளக்சஸ் எல்லாமே ஆண்டீரியர் ரேமேலேருந்து வருது. ரேமே அப்படின்னா என்னென்னா, ஆக்சுவலாக வந்து ஸ்பைனல் கார்டு நம்ம கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வென்ட்ரல் ரூட்லேருந்து ஒரு ரூட் வரும், டார்சல்லேருந்து வரும். வென்ட்ரலில் ஃப்ரண்ட் சைட்லேருந்து ஒரு ரூட் வரும், பேக் சைட்லேருந்து ஒரு ரூட் வரும். ரெண்டு ரூட்டும் ஜாயின் ஆகிட்டு ஃபர்தராக வந்து ரெண்டா டிவைட் ஆகும். ஆண்டீரியர் ரேமே அண்ட் போஸ்டீரியர் ரேமே. ரேமேனா ஒன்றும் இல்லை, டிவிஷன்ஸ். ஸோ இந்த C5 T1 வரைக்கும் இருக்கிற அந்த ஆண்டீரியர் ராமேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஆண்டீரியர் ராமே எல்லாம் சேர்ந்து தான் இந்த பிரேக்கியல் பிளக்சஸ் ஃபார்ம் பண்ணுது. தட் இஸ் அ இன்ட்ரடக்ஷன். ஸோ பிரேக்கியம்னா ஆமாம், இது வந்து பிளக்சஸ் அப்படிங்கிறது நெட்ஒர்க் ஆஃப் நர்வ்ஸ், ஒரு குரூப் ஆஃப் நர்வ்ஸ். ஸோ அந்த ஆம் அப்பர் லிம் ஃபுல்லாக சப்ளை பண்ணக்கூடிய குரூப் ஆஃப் நர்வ்ஸை தான் நம்ம பிரேக்கியல் பிளக்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட நர்வ் ரூட் வேல்யூ கேட்டாங்கன்னா C5 to T1. ஸோ இதோட கான்ட்ரிபியூஷன் வந்து C4 கான்ட்ரிபியூஷனும் இருக்கலாம், இல்லைன்னா T2 கான்ட்ரிபியூஷனும் இருக்கலாம். அப்படி C4 கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சுன்னா அதை நம்ம ப்ரீ ஃபிக்ஸ்டு பிளக்சஸ்னும், T2 கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து போஸ்ட் ஃபிக்ஸ்டு பிளக்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, இதோட C5 T1 இருக்கக்கூடிய எல்லா ஆண்டீரியர் ரேமேஸ் எல்லாம் சேர்ந்து தான் இந்த பிரேக்கியல் பிளக்சஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த இன்ட்ரடக்ஷன். ஸோ இப்போ நம்ம பிரேக்கியல் பிளக்சஸ் எப்படி வரையலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நெக்கில் ஒரு மசில் இருக்குது, அதுக்கு வந்து மூணு பார்ட்ஸ் இருக்குது, ஆண்டீரியர், போஸ்டீரியர் அண்ட் மிடில்னு, அதாவது ஸ்கேலின் மசில். ஸோ இந்த ஸ்கேலின் மஸ்கிலுக்கு ஆண்டீரியர், மீடியல் அண்ட் போஸ்டீரியர்னு இருக்குது. இந்த ஆண்டீரியருக்கும் மிடிலுக்கும் நடுவில் இருந்தால் இந்த பிரேக்கியல் பிளக்சஸ் வெளியில் வருது. ஐ ரிப்பீட், ஆண்டீரியர் ஸ்கேலின் மசிலுக்கும் இந்த மிடில் ஸ்கேலின் மசிலுக்கும் சென்டர்லேருந்து தான் இந்த பிரேக்கியல் பிளக்சஸ் வந்து நெக்கிலேருந்து வெளியில் எமர்ஜ் ஆகி வெளியில் வருது. ஸோ வி வில் மூவ் ஆன் டு த டயக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து C5, C6, C7, C8 and T1 ட்ரா பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு நம்ம அஞ்சு பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு படித்தோம் இல்லையா, அது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ரூட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்கும், ரூட்ஸ் இருக்கும், தென் வி வில் ஹாவ் த ட்ரங்க். ரூட்லேருந்து ட்ரங்க் ஃபார்ம் ஆகும், ட்ரங்க் எல்லாம் சேர்ந்து டிவிஷன் கொடுக்கும், டிவிஷன் எல்லாம் சேர்ந்து கார்ட்ஸ் கொடுக்கும், கார்ட்ஸ்லேருந்து பிரான்ச்சஸ் வரும். ஸோ இதை தான் 5 parts of the பிரேக்கியல் பிளக்சஸ். இதுக்கு ஒரு நிமோனிக்ஸ் வச்சு நான் வச்சுக்கலாம், ரீட் த டேம் கெடாவர் புக். ஆர் ஃபார் ரீடோட ஆர் வந்து ரூட்ஸு, தோட டி வந்து ட்ரங்கு, டேமோட டி வந்து டிவிஷன், கெடாவரோட சி வந்து கார்ட்ஸு, பி புக்கோட பி வந்து பிரான்ச்சஸ். அந்த மாதிரி நீங்கள் நிமோனிக்ஸ் நான் வச்சுக்கலாம். ஓகே, மூவிங் ஆன் டு த டயக்ராம். இதில் பார்த்தோன்னா இந்த C5 and C6 இருக்கு இல்லையா, அந்த C5 and C6 இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ட்ரங்க் ஃபார்ம் ஆகும். இந்த C7 இந்த மிடில் இருக்கிறது அப்படியே சிங்கிளாகவே போகும். கீழே இருக்க ரெண்டு C8 and T1 சேர்ந்து ஒரு ட்ரங்க் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ சிம்பிள் தான். ஸோ C5, C6 சேர்ந்துட்டு
ஃபார்ம் ஆகிற ட்ரங்குக்கு பேர் அப்பர் ட்ரங்க். இதை நம்ம அப்பர் ட்ரங்க் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி C7லேருந்து வர ட்ரங்கை நம்ம மிடில் ட்ரங்க் அப்படின்னு சொல்கிறோம், மிடில் ட்ரங்க் அப்படின்னு சொல்கிறோம். கீழேருந்து வர ரெண்டு ட்ரங்கும் ரெண்டு ரூட்டும் சேர்ந்து ஃபார்ம் ஆகிற ட்ரங்கை வி ஆர் காலிங் இட் அஸ் லோவர் ட்ரங்க். அவ்வளோதான், ரூட்ஸ் முடிச்சிட்டோம், ட்ரங்க் முடிச்சிட்டோம். ஐ ரிப்பீட், C5 C6 சேர்ந்து அப்பர் ட்ரங்க் ஃபார்ம் பண்ணுது, C7 அப்படியே சிங்கிளாகவே போய் மிடில் ட்ரங்க் ஃபார்ம் பண்ணுது, C8 அண்ட் T1 சேர்ந்து லோவர் ட்ரங்க் ஃபார்ம் பண்ணுது. அவ்வளோதான். ஓகே, நவ் வி வில் கோ டு த டிவிஷன்ஸ். இந்த டிவிஷன்ஸ் நான் வச்சுக்கிறதுக்கு இது வந்து ரெண்டு டிவிஷனாக டிவைட் ஆகும். ஒன்று வந்து போஸ்டீரியராகவும் இன்னொன்று வந்து ஆன்டீரியர் டிவிஷன் ஆகும். போஸ்டீரியர் அண்ட் ஆன்டீரியர் டிவிஷனாக ஃபார்ம் பண்ணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்டீரியர், இதிலிருந்து ஒரு போஸ்டீரியர் வரும், இதிலிருந்து ஒரு போஸ்டீரியர் வரும், இதிலிருந்து ஒரு போஸ்டீரியர் வரும், இந்த மூணு போஸ்டீரியரும் சேர்ந்து போஸ்டீரியர் கார்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ இதை தான் டிவிஷன்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு போஸ்டீரியர் டிவிஷன், இது ஒரு போஸ்டீரியர் டிவிஷன், இந்த ஒரு போஸ்டீரியர் டிவிஷன், இது மூணும் சேர்ந்து போஸ்டீரியர் கார்ட் ஃபார்ம் பண்ணும். அதை நான் சொல்கிறேன். தென் கம்மிங் டு த ஆன்டீரியர் டிவிஷன், இந்த அப்பரில் இருக்கிற ஆன்டீரியர் டிவிஷனும் இந்த மிடில் இருக்கிற ஆன்டீரியர் டிவிஷனும் சேர்ந்து லேட்ரல் கார்ட் ஃபார்ம் பண்ணும். லேட்ரல் கார்ட், இந்த லோவரில் இருக்கக்கூடிய ஆன்டீரியர் கார்ட் அது வந்து சிங்கிளாகவே இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போய் மீடியல் கார்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ ஐ எம் நேமிங் இட், இது வந்து ஆன்டீரியர் ஆன்டீரியர் டிவிஷன், இது ஒரு ஆன்டீரியர் டிவிஷன், இது ஒரு ஆன்டீரியர் டிவிஷன். ஸோ இது வரைக்கும் ஆன்டீரியர் டிவிஷன்ஸ், டிவிஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து கார்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது இல்லையா. ஸோ இதில் மூணு கார்ட் ஃபார்ம் பண்ணும். ஒன்று வந்து போஸ்டீரியர் கார்ட், ஒன்று வந்து போஸ்டீரியர் கார்ட், எல்லா போஸ்டீரியர் டிவிஷனும் சேர்ந்து போஸ்டீரியர் கார்ட் ஃபார்ம் பண்ணுது. அப்பர் அண்ட் மிடில்லேருந்து வரக்கூடிய ஆன்டீரியர் டிவிஷன்ஸ் ரெண்டும் சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணுது, லேட்ரல் கார்ட் ஃபார்ம் பண்ணுது. லேட்ரல் கார்ட், இந்த ஆன்டீரியர் டிவிஷன்லேருந்து வரக்கூடிய இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து மீடியல் கார்ட் ஃபார்ம் பண்ணுது. இதை ஏன் லேட்ரல் போஸ்டீரியர் மீடியல் அப்படின்னு சொல்கிறோன்னா, நீங்கள் ஆக்சிலரி ஆர்ட்ரி படித்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆக்சிலரி ஆர்ட்ரியோட ரிலேஷன் படிக்கிறப்போ ஆக்சிலரி ஆர்ட்ரிக்கு லேட்ரலாக இருக்க கார்டை நம்ம லேட்ரல் கார்டுனும், போஸ்டீரியராக இருக்க கார்டை போஸ்டீரியர் கார்டுனும், மீடியல் சைடில் இருக்க கார்டை மீடியல் கார்டுன்னு சொல்கிறோம். ஸோ அதனால தான் இங்கே இதை வந்து லேட்ரல் போஸ்டீரியர் அண்ட் மீடியல்னு நேம் பண்ணியிருக்காங்க. ஓகே, கம்மிங் டு த லாஸ்ட் பார்ட், தட் இஸ் பிரான்ச்சஸ். ஸோ தட் இஸ் பிரான்ச்சஸ், இந்த பிரான்ச்சஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற பார்ட் என்னென்னா, இந்த போஸ்டீரியர் வந்து இப்படி ரெண்டாக டிவைட் ஆகும். போஸ்டீரியர் வந்து இப்படி ரெண்டாக டிவைட் ஆகும். ஓகே, தென் இந்த மீடியலும் லேட்ரலும் இப்படி சேர்ந்துக்கும். மீடியலும் லேட்ரலும் இப்படி சேர்ந்து ஒரு பிரான்ச் கொடுக்கும். ஓகே, இந்த லேட்ரல்லேருந்து டைரக்டாக ஒரு பிரான்ச் வரும், மீடியல்லேருந்து டைரக்டாக ஒரு பிரான்ச் வரும். ஓகே, இந்த இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க, போஸ்டீரியர்லேருந்து ரெண்டே பிரான்ச் தான். ஸோ இந்த நடுவில் வர இந்த பிரான்ச்சையும் சேர்த்து போஸ்டீரியரில் ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மேலே இருக்க லேட்ரலும் கீழே இருக்க மீடியலும் சேர்ந்து நடுவில் ஒரு பிரான்ச் கொடுக்கும். லேட்ரல் தனியாக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பிரான்ச் கொடுக்கும், மீடியல் தனியாக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பிரான்ச் கொடுக்கும். ஓகே, ஸோ வி ஆர் நேமிங் த பிரான்ச்சஸ். ஸோ பிரான்ச்சஸ்ஸு, லேட்ரல்லேருந்து டைரக்டாக வர பிரான்ச் வந்து மஸ்குலோ க்யூட்டேனியஸ் நர்வ். மஸ்குலோ க்யூட்டேனியஸ் நர்வ், மஸ்குலோ க்யூட்டேனியஸ் நர்வ். இந்த லேட்ரலும் இந்த மீடியலும் சேர்ந்து சென்டரில் ஃபார்ம் ஆகிற இந்த நர்வ் பேர் மீடியன் நர்வ். ஸோ மீடியன் அப்படின்னாவே எக்ஸாக்ட் சென்டராக தான் நம்ம மீடியன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாக்ட் சென்டரில் இருக்குது. ஸோ மீடியன் நர்வ், ஓகே, ரெண்டு நர்வ் நேம் பண்ணியிருக்கோம். தென் லாஸ்ட்டாக மீடியல்லேருந்து டைரக்டாக வரக்கூடிய நர்வ் வந்து அல்னார் நர்வ், அல்னார் நர்வ். ஸோ இந்த போஸ்டீரியர்லேருந்து வரக்கூடிய ரெண்டு பிரான்ச்சஸ் என்னென்னா, ஒன்று ஆக்சிலரி நர்வ், ஒன்று ஆக்சிலரி நர்வ்,
இன்னொன்று வந்து ரேடியல் நர்வ். ஓகே, ஸோ மெயின் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது இல்லாமல் நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் வரும், அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ரூட்ஸை பார்த்தோன்னா C5 C6 ரெண்டும் சேர்ந்து அப்பர் ட்ரங்க் ஃபார்ம் பண்ணுது, C7 சிங்கிளாகவே வந்து மிடில் ட்ரங்க் ஃபார்ம் பண்ணுது, C8 அண்ட் T1 சேர்ந்து லோவர் ட்ரங்க் ஃபார்ம் பண்ணுதுன்னு ட்ராப் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து நெக்ஸ்ட் என்னது, டிவிஷன். ஸோ டிவிஷனில் பார்க்குறப்போ எல்லாத்தோட போஸ்டீரியர் டிவிஷன்ஸும் சேர்ந்து போஸ்டீரியர் கார்ட் ஃபார்ம் பண்ணும், அப்பர் அண்ட் மிடிலோட ஆன்டீரியர் மட்டும் ஜாயின் ஆகி லேட்ரல் கார்ட் ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி லோவர் ட்ரங்க்லேருந்து வரக்கூடிய ஆன்டீரியர் டிவிஷன் அப்படியே சிங்கிளாகவே போய் இட் வில் பி ஃபார்மிங் த மீடியல். ஸோ மூணு கார்ட்ஸ் வந்துச்சு, லேட்ரல், போஸ்டீரியர் அண்ட் மீடியல் கார்ட். இந்த லேட்ரலும் இந்த மீடியலும், ஸோ மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் ரெண்டும் ஜாயின் ஆகி ஒரு நர்வ் ஃபார்ம் பண்ணுது, தட் இஸ் மீடியன் நர்வ், மீடியன் நர்வ். அதுக்கப்புறம் இந்த லேட்ரல் தனியாகவும் மீடியல் தனியாகவும் ஒரு நர்வ் கொடுக்கும், ஒன்று வந்து மஸ்குலோக்யூட்டேனியஸ் நர்வ் ஃப்ரம் த லேட்ரல் கார்ட், அல்னார் நர்வ் ஃப்ரம் த மீடியல் கார்ட். ஓகே, இந்த போஸ்டீரியர் கார்ட் வந்து ரெண்டு நர்வ் கொடுக்குது, ஒன்று ஆக்சிலரி நர்வ், இன்னொன்று ரேடியல் நர்வ். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து இது இல்லாமல் நம்ம படிக்க போகிற சின்ன சின்ன பிரான்ச்சஸ், அதில் C5 C6 C7 ரூட், C5 C6 and C7 இந்த மூணும் சேர்ந்து ஒரு நர்வ் ஃபார்ம் பண்ணுது. அந்த நர்வோட பேர் தான் வந்து லாங் தொராசிக் நர்வ், லாங் தொராசிக் நர்வ். ஸோ இந்த லாங் தொராசிக் நர்வ் தான் வந்து செரேட்டஸ் ஆன்டீரியர் மசிலுக்கு சப்ளை பண்ணுது, செரேட்டஸ் ஆன்டீரியர் மசில். ஸோ செரேட்டஸ் ஆன்டீரியர் மசில் தான் வந்து ஸ்கேப்புலாவோட மீடியல் பார்டரை வந்து இந்த மாதிரி தொராக்ஸோடு சேர்த்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மசில் வந்து, இந்த நர்வ் இல்லை இன்ஜுரி ஆகி அந்த மசில் வந்து பேரலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு விங்கிங் ஆஃப் ஸ்கேப்புலா ஹேப்பன் ஆகும். ஸோ விங்கிங் ஆஃப் ஸ்கேப்புலானா விங் அவுட். ஸோ இந்த மீடியல் பார்டர் ஆஃப் த ஸ்கேப்புலா வந்து வெளியில் ப்ரொட்ரூட் ஆகி வரும், அதை தான் நம்ம விங்கிங் ஆஃப் ஸ்கேப்புலான்னு சொல்லுவோம். ஸோ லாங் தொராசிக் நர்வ் ஃபஸ்ட் நர்வ் முடிச்சிட்டோம். ரெண்டாவது ரூட்லேருந்து C5 வரக்கூடிய ஒரு நர்வ் தான் வந்து டார்சல் ஸ்கேப்புலார் நர்வ், டார்சல் ஸ்கேப்புலார் நர்வ். ஸோ C5 டைரக்டாக ஒரு நர்வ் வருது, அதை தான் நம்ம டார்சல் ஸ்கேப்புலார் நர்வ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டார்சல் ஸ்கேப்புலார் நர்வ் யாருக்கு சப்ளை பண்ணுதுன்னா ராம்பாய்ட் மேஜர் அண்ட் ராம்பாய்ட் மைனர். ஸோ அப்பர் பேக்கில் நம்மளால் ராம்பாய்ட் ஷேப்பில் ரெண்டு மசில் பார்க்க முடியும், ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று குட்டியாக இருக்கும், அதனால தான் அதுக்கு பேர் ராம்பாய்ட் மேஜர் அண்ட் ராம்பாய்ட் மைனர். இதுக்கு ரெண்டு மசிலுக்கும் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நர்வ் தான் வந்து டார்சல் ஸ்கேப்புலார் நர்வ், அவ்வளோதான். இப்போ வந்து அப்பர் ட்ரங்க் இருக்கு இல்லையா, அப்பர் ட்ரங்க்லேருந்து ரெண்டு நர்வ் வரும், அப்பர் ட்ரங்க்லேருந்து ரெண்டு நர்வ் வரும். ஒன்று வந்து சுப்ராஸ்பைனேட்டஸ், இன்னொன்று வந்து சப்க்ளேவியன். ஒன்று வந்து சுப்ராஸ்பைனேட்டஸ் இன்னொன்று வந்து சப்க்ளேவியன். சுப்ரா அப்படின்னாவே எபோ, ஸ்பைனேட்டஸ் அப்படிங்கிறது ஸ்கேப்புலாவில் ஸ்பைனஸ் ப்ராசஸ் இருக்குல்லையே, அந்த ஸ்பைனஸ் ப்ராசஸ்க்கு மேலே இருக்கிற மசில், அந்த சுப்ராஸ்பைனேட்டஸ் ஃபோசாலேருந்து ஆரிஜினேட் ஆகிற மசில்னால அதுக்கு பேர் சுப்ராஸ்பைனேட்டஸ் மசில், அதுக்கு சப்ளை பண்ணுற நர்வ் தான் சுப்ராஸ்பைனேட்டஸ் நர்வ். அது இன்னொரு மசில் வந்து சப்க்ளேவியன் நர்வ், சப்க்ளேவியன், சப்னா அண்டர், க்ளேவியன்னா கிளாவிக்கல், கிளாவிக்கலுக்கு கீழே இருக்க ஒரு குட்டி மசில் தான் வந்து சப்க்ளேவியன் மசில், அதுக்கு சப்ளை பண்ணுற நர்வ் வந்து சப்க்ளேவியன் நர்வ். தட் இஸ் ஆல் அபவுட் த ட்ரங்க். ஸோ ரூட்லேருந்து வரக்கூடிய பிரான்ச்சஸை முடிச்சிட்டோம், ட்ரங்க்லேருந்து வரக்கூடிய பிரான்ச்சஸை முடிச்சிட்டோம், இப்போ வந்து கார்ட்ஸ்லேருந்து மட்டும்தான். ஸோ கார்ட்ஸ் முடிச்சிட்டோன்னா இது பிரேக்கல் ப்ளெக்ஸஸே முடிஞ்சிச்சு. ஸோ கார்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு நர்வ் தான் வந்து லேட்ரல் பெக்டோரல் நர்வ், லேட்ரல் கார்டா. ஸோ லேட்ரல் கார்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு நர்வ் தான் வந்து லேட்ரல் பெக்டோரல் நர்வ். ஸோ செஸ்ட் ரீஜனை தான் நம்ம பெக்டோரல் ரீஜன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பெக்டோரல்ஸ் மேஜர் அண்ட் மைனர்னு ரெண்டு மசில் இருக்குது, அந்த ரெண்டு மசிலுக்கும் சப்ளை பண்ணுற நர்வ் தான் வந்து லேட்ரல் பெக்டோரல் நர்வ். எப்படி லேட்ரல் சைட்லேருந்து லேட்ரல் பெக்டோரல் நர்வ் வருதோ அதே மாதிரி மீடியல் சைட்லேருந்து ஒரு நர்வ் வரும், தட் இஸ் மீடியல் பெக்டோரல்
நர்வ். ஸோ அதே மாதிரி தான் போத் த பெக்டரல்ஸ் மேஜர் மசிலையும் மைனர் மசிலையும் சப்ளை பண்ணக்கூடிய நர்வ். ஸோ லேட்ரல் கார்டு முடிச்சிட்டோம். மீடியல் கார்டில் இன்னொன்று எம்எம்எம் அப்படின்னு வரும். ஸோ எல்லாமே எம்எம்எம்னு வரும். ஸோ ட்ரிபிளம் ஒரு எம் முடிச்சிட்டோம். இன்னொரு எம் என்னென்னா மீடியல் க்யூட்டேனியஸ் நர்வ் ஆஃப் ஆம், அதே மாதிரி மீடியல் க்யூட்டேனியஸ் நர்வ் ஆஃப் ஃபோர் ஆம். க்யூட்டேனியஸ் அப்படின்னாவே ஸ்கின்னு அர்த்தம். ஸோ ஸ்கின்னுக்கு சப்ளை பண்ணுற நர்வ்ஸ். ஸோ இதில் வந்துட்டு சென்சரி நர்வ். ஸோ இது வந்து ஆமோட மீடியல் சைட் ஃபுல்லாகவே சப்ளை பண்ணுறதுனால இதுக்கு பேர் மீடியல் க்யூட்டேனியஸ் நர்வ் ஆஃப் ஆம். இது வந்து ஃபோர் ஆமோட மீடியல் சைட் ஃபுல்லாகவே சப்ளை பண்ணுறதுனால இதுக்கு பேர் மீடியல் க்யூட்டேனியஸ் நர்வ் ஆஃப் ஃபோர் ஆம். அவ்வளோதான். ஸோ மீடியல் கார்டு முடிச்சிட்டோம், லேட்டரல் கார்டு முடிச்சிட்டோம், லாஸ்ட்டாக இந்த போஸ்டீரியர் கார்டு முடிச்சிச்சுன்னா அந்த டயக்ராமே கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ போஸ்டீரியர் கார்டிலிருந்தும் 3 பிரான்ஞ்சஸ் எக்ஸ்ட்ராவாக வரும். மொத்தமாக 5 பிரான்ஞ்சஸ் அதை நான் சொல்கிறேன். அல்ட்ரான்னு நான் வச்சுக்கணும், அல்ட்ரா ஏ அல்ட்ரா. ஸோ இதில் வர ஆரே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒன்று வந்து ரேடியல்னா, இன்னொன்று ஆக்சிலர்லையும். மிச்சம் இருக்கிற அல்ட்ராவோட யூஎல்டிங்கிற இந்த நிமோனிக்கில் இருக்கக்கூடிய மூணு நர்வ் தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து அப்பர் சப்ஸ்கேபுலார் நர்வ். அப்பர் சப்ஸ்கேபுலார் நர்வ். ஸோ சப்ஸ்கேபுலார் ஃபோஸாக தெரியும்ல, ஸ்கேப்புலாவோட ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸாக தான் சப்ஸ்கேபுலார் ஃபோர்ஸ். அதுலேருந்து ஆரிஜினேட் ஆகிற மசில் தான் வந்து சப்ஸ்கேபுலார் மசில். அதுக்கு சப்ளை பண்ணும். இன்னொன்று லோவர் சப்ஸ்கேபுலார் நர்வ், லோவர் சப்ஸ்கேபுலார் நர்வ். ஸோ அப்பர் அண்ட் லோவர் சப்ஸ்கேபுலார் நர்வ் வரைஞ்சிட்டோம். இன்னொரு தேர்டு நர்வ் இருக்குது, அதுதான் வந்து தொரக்கோ டார்சல் நர்வ். ஸோ தொரக்கோ டார்சல் நர்வ், தொரக்கோ டார்சல் நர்வ். ஸோ இந்த தொரக்கோ டார்சல் நர்வ் யாருக்கு சப்ளை பண்ணுவாங்கன்னா லாட்டிஸ்மஸ் டார்சை. ஸோ லேட் அப்படின்னாவே லார்ஜ்னு அர்த்தம், டார்சைங்கிறது பின்னாடி. ஸோ பேக் சைடில் இருக்க ஒரு பெரிய மசில் தான் வந்து லாட்டிஸ்மஸ் டார்சை. இந்த லாட்டிஸ்மஸ் டார்சையை ஸ்விம்மர்ஸ் மசில்னு சொல்லுவோம். ஸோ ஸ்விம்மிங்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய, ஆக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மசில் தான் வந்து தொரக்கோ டார்சல் நர்வ். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த டயக்ராம் ஆஃப் பிரேக்கல் ஃப்ளெக்ஸஸ். ஸோ பிரேக்கல் ஃப்ளெக்ஸஸ் வந்து C5 C6 சேர்ந்து அப்பர் ட்ரங்கும், C7 சேர்ந்து மிடில் ட்ரங்கும், C8 அண்ட் T1 சேர்ந்து லோவர் ட்ரங்கும் ஃபார்ம் பண்ணும். எல்லாத்தோட போஸ்டீரியர் டிவிஷனும் சேர்ந்து போஸ்டீரியர் கார்டு ஃபார்ம் பண்ணும். அப்பர் அண்ட் மிடிலோட ஆன்டீரியர் கார்டு ரெண்டும் சேர்ந்து லேட்ரல் கார்டும், இந்த லோவர்லேருந்து வரக்கூடிய ஆன்டீரியர் கார்டு மட்டும் சேர்ந்து மீடியல் கார்டு ஃபார்ம் பண்ணும். ஓகே. ஸோ லேட்ரல் கார்டு தனியாக ஒரு நர்வ் கொடுக்கும், மீடியல் கார்டு தனியாக ஒரு நர்வ் கொடுக்கும். தட் இஸ் மஸ்குலோக்யூட்டேனியஸ் அண்ட் அல்னார் நர்வ். அதுக்கப்புறம் இந்த லேட்ரலும் மீடியலும் சேர்ந்து ஒரு நர்வ் கொடுக்கும், தட் இஸ் மீடியன் நர்வ். போஸ்டீரியர்லேருந்து ரெண்டு நர்வ் வரணும், ஆக்சில்லரி அண்ட் ரேடியல். இது இல்லாமல் வரக்கூடிய பிரான்ஞ்சஸ் வந்து C5 C6 C7 சேர்ந்து லாங் தொராசிக் நர்வ்ஸ் வருது. இதுதான் வந்து செரேட்டஸ் ஆன்டீரியர் மசலுக்கு சப்ளை பண்ணுது. C5லேருந்து மட்டும் வரக்கூடிய நர்வ் தான் டார்சல் ஸ்கேப்புலார் நர்வ், ராம்பாய்டஸ் மேஜர் அண்ட் மைனருக்கு சப்ளை பண்ணுது. அப்பர் ட்ரங்க்லேருந்து வர்றது சுப்ரா ஸ்பைனேட்டஸ் அண்ட் சப்க்ளேவியன் நர்வ். லேட்ரல்லேருந்து வரக்கூடியது லேட்ரல் பெக்டோரல் நர்வ். மீடியல்லேருந்து வர்றது மீடியல் பெக்டோரல் நர்வ், மீடியல் க்யூட்டேனியஸ் நர்வ் ஆஃப் ஆர்ம், மீடியல் க்யூட்டேனியஸ் நர்வ் ஆஃப் ஃபோர் ஆர்ம். போஸ்டீரியர்லேருந்து வர்றது அப்பர் சப்ஸ்கேப்புலார் நர்வ், லோவர் சப்ஸ்கேப்புலார் நர்வ் அண்ட் தொரக்கோ டார்சல் நர்வ். ஸோ இதெல்லாம் வரைஞ்சிட்டிங்கன்னா அந்த டயக்ராம் முடிஞ்சிச்சு. மஸ்குலோக்யூட்டேனியஸ் நர்வ் வந்து ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் த ஆர்ம் ஃபுல்லாக சப்ளை பண்ணக்கூடிய நர்வ். ஸோ ஆக்சிலரி நர்வ் வந்து டெல்டாய்டு மசில், டெரிஸ் மைனர் மசில் இதுக்கெல்லாம் சப்ளை பண்ணும். மீடியன் நர்வ் வந்து ஃபுல்லாகவே 1.5 மசிலை தவிர ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் த ஃபோர் ஆர்முக்கு சப்ளை பண்ணக்கூடிய நர்வ். ரேடியல் நர்வ் வந்து போஸ்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் த ஃபோர் ஆர்ம், அதே மாதிரி போஸ்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் த ஆர்மில் இருக்கக்கூடிய எல்லா மசிலும் சப்ளை பண்ணுறது தான் வந்து ரேடியல் நர்வ். அல்னார் நர்வ் வந்து மீடியன் நர்வ் வந்து 1.5 மசில் சப்ளை பண்ணாதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஃபோர் ஆர்மில் இருக்க அந்த 1.5 மசில்ஸையும் அது சப்ளை பண்ணிவிட்டு ஆம் பாமில் இருக்க 15 இன்ட்ரென்சிக் மசில்ஸ் இருக்குது, அதுக்கெல்லாம் சப்ளை பண்ணுற நர்வ் தான் வந்து அல்னார் நர்வ். ஸோ கம்மிங் டு த லாஸ்ட் பார்ட், தட் இஸ் கிளினிக்கல் அனாட்டமி. கிளினிக்கல் அனாட்டமியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா ஹெர்ப்ஸ் பேரலைசிஸ் அப்படிங்கிறது. இந்த ட்ரங்க் இருக்குல்லையே, அந்த அப்பர் ட்ரங்க், இந்த அப்பர் ட்ரங்கில் இருக்கக்கூடிய
இன்ஜுரினால் வரக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் வந்து ஹெர்ப்ஸ் பேரலைசிஸ். ஏன் அப்படின்னா இதில் 6 நர்வ்ஸ் வந்து ஜாயின் ஆகிற ஒரு பாயிண்ட் தான் வந்து ஹெர்ப்ஸ் பாயிண்ட். ஸோ இதில் பார்த்தோன்னா C5 and C6 ஜாயின் ஆகும், அதாவது 2 நர்வு. அதுக்கப்புறம் ஸ்பைனேட்டஸ் அண்ட் சப்கிளேவியன், அது 4 நர்வ்ஸ் ஆகிடுச்சு. இதிலேருந்து 2 டிவிஷன், ஆன்டீரியர் அண்ட் போஸ்டியர் டிவிஷன். ஸோ மொத்தம் ஒரு 6 நர்வோட ஒரு மீட்டிங் பாயிண்ட் தான் வந்து இந்த அப்பர் ட்ரங்க். ஸோ இந்த 6 நர்வ்ஸ் வந்து ஜாயின் ஆகிற இந்த இடத்துல இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு காஸ் ஆகிற ஒரு கண்டிஷன் தான் ஹெர்ப்ஸ் பேரலைசிஸ். இந்த இடத்துல எதனாலெல்லாம் இன்ஜுரி வரலாம் அப்படின்னா பர்த்து. ஸோ அந்த குழந்தைய வந்து வெஜைனல் டெலிவரி அப்போது ஒரு டிஃபிகல்ட்டான டெலிவரியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு இன்ஜுரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது, விழுகிறப்போ ஷோல்டரில் ஃபஸ்ட்டு பட்டு ஃபால் ஆன் ஷோல்டர்னால் வரலாம். இல்லைனா இந்த ஹெர்ப்ஸ் பாயிண்டில் தான் வந்து அனஸ்தீஷியா கொடுப்பாங்க, ஸோ ஆப்ரேஷன் டைமில். ஸோ அந்த மாதிரி டைமில் இது டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஹெர்ப்ஸ் பேரலைசிஸை தான் அதர் நேம்ஸில் போலீஸ்மேன் டிப் ஹேண்ட், இல்லைனா வெயிட்டர்ஸ் டிப் ஹேண்ட், இல்லைனா போர்ட்டர்ஸ் டிப் ஹேண்டுன்னு சொல்கிறோம். ஸோ போலீஸ்மேன், வெயிட்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து டிப்ஸை வந்து யாருக்கும் தெரியாமல் வாங்கிறதுக்காக அந்த கையை வந்து பின்னாடி ரொட்டேட் பண்ணிவிட்டு மீடியலாக ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு பொசிஷனில் அவங்களோட கை இருக்கும், அதனால அதுக்கு பேர் போலீஸ்மேன் டிப் ஹேண்ட், இல்லைனா வெயிட்டர்ஸ் டிப் ஹேண்ட், இல்லைனா போர்ட்டர்ஸ் டிப் ஹேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் வந்து க்ளம்கீஸ் பேரலைசிஸ். க்ளம்கீஸ் பேரலைசிஸ் வந்து ஹெர்ப்ஸ் பேரலைசிஸ்க்கு ஆப்போசிட். ஸோ அப்பர் ட்ரங்கில் அடிபட்டுச்சுன்னா வி ஆர் காலிங் இட் அஸ் ஹெர்ப்ஸ் பேரலைசிஸ். அதுவே லோவர் ட்ரங்கில் அடிபட்டுச்சுன்னா வி ஆர் காலிங் இட் அஸ் க்ளம்கீஸ் பேரலைசிஸ். ஓகே, ஸோ இந்த க்ளம்கி பேரலைசிஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு க்ளா ஹேண்டாக இருக்கும். மீடில் குட்டேனியஸ் நர்வ், ஃபார்ம் அண்ட் ஃபோராமோட நர்வ் ரூட் எல்லாமே வந்து லோவர் ட்ரங்க்லேருந்து வருது இல்லையா, அப்போ அந்த பேஷண்ட்டுக்கு அந்த ரீஜனெலாம் அவங்களுக்கு சென்சேஷன் இருக்காது. இட் ஆல்சோ லீட் டு க்ளா ஹேண்ட். ஸோ அல்னார் நர்வ் அப்படின்னாவே அல்னார் நர்வ் இன்ஜுரி ஆச்சுனாவே இட் காஸ் அ கண்டிஷன் கால் க்ளா ஹேண்ட். லோவர் ட்ரங்க் வந்து இன்ஜுரி ஆகிறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை பிடிச்சி ரொம்ப நேரமாக தொங்கிகிட்டே இருக்காங்க, ஒரு ஹைட்லேருந்து விழுந்துட்டாங்க, ஆனால் ஒரு அவங்கள ஒரு ப்ரொடக்டிவ் மெக்கானிசம்னால ஏதாச்சும் ஒரு ஹோல்ட் பண்ணி ரொம்ப நேரம் அவங்க வந்து ஹேங் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னா, இல்லைன்னா பர்த் இன்ஜுரியிலையும் இந்த லோவர் ட்ரங்க் வந்து இன்ஜுரி ஆகலாம். கம்மிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட், தட் இஸ் ஹார்னர்ஸ் சிண்ட்ரோம். ஹார்னர்ஸ் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது வந்து T1 இருக்கு இல்லையா, T1 இன்ஜுரி ஆச்சுன்னா வி ஆர் காலிங் இட் அஸ் ஹார்னர்ஸ் சிண்ட்ரோம். ஸோ இந்த ஹார்னர் சிண்ட்ரோம் வந்துச்சுன்னா கையில் எந்த சிம்டம்ஸும் இருக்காது, ஆனால் இவங்களுக்கு வந்து என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்னா மயோசிஸ், தட் இஸ் பியூப்பிள்ஸ் வந்து கன்ஸ்ட்ரிக்டடாக இருக்கும். டாசிஸ் அப்படிங்கிறது இந்த ஐலிட் வந்து ட்ரூப்டாக இருக்கும், கீழே இறங்கின மாதிரி இருக்கும். தென் ஆன்ஹிட்ரோசிஸ், தட் இஸ் தே வில் ஹாவ் த இன்னபிலிட்டி டு ஸ்வெட், ஸ்வெட்டிங் ப்ரொடியூஸ் ஆகாது. ஏன்னா இதே T1லேருந்து தான் ஹெட் அண்ட் நெக்குக்கு வந்து சிம்பத்தட்டிக் நர்வ் ஃபைபர்ஸும் போகுது, அதனால தான் ஹெட் அண்ட் நெக்கில் வந்து T1 இன்ஜுரி ஆச்சுன்னா சிம்டம்ஸ் தெரியறதுக்கான ரீசன். ஓகே, கம்மிங் டு த லாஸ்ட் பாயிண்ட் தட் வி ஹவ் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட். ஸோ இந்த நர்வ் டு செரேட்டஸ் ஆன்டீரியர், இல்லைனா லாங் தராசிக் நர்வ், இது வந்து இன்ஜுரி ஆச்சுன்னா செரேட்டஸ் ஆன்டீரியர் மசில் வந்து பேரலைஸ் ஆகும், விச் லீட்ஸ் டு த பிங்கிங் ஆஃப் ஸ்கேப்புலா. அதனால் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அந்த பஞ்சிங் ஆக்ஷன், இந்த பஞ்ச் பண்ணுறதான ஆக்ஷன்ஸ் எல்லாம் அவங்களால பண்ண முடியாது. அதே மாதிரி 90 டிகிரிக்கு மேலே கையை தூக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மசில்ஸ் தான் வந்து செரேட்டஸ் ஆன்டீரியர் அண்ட் ட்ரப்பீசியஸ். ஸோ இது செரேட்டஸ் ஆன்டீரியர் அஃபெக்ட் ஆனால் 90 டிகிரிக்கு மேலே அந்த கையை வந்து அப்டெக்ட் பண்ணுறதுக்கு அந்த பேஷண்ட்டுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த பிரேக்கியல் பிளெக்ஸஸ். ஹோப் யூ ஆர் கிளியர் வித் த டாபிக். If you find this video useful, please like, share and subscribe. Thank you for watching.